இப்போது படிக்கட்டேறி தான் மேலே போனோம். மேலே வந்து ஒரு மண்டபம்ன்றது இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு இது தான் ஏறி இருப்போம். ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய முகலாயர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோயில்களெல்லாம் வந்து கோயில் இருக்கிற சாமிகளெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடிஞ்ச கோவில் ஒன்று இருந்தது, அங்கே சிலைங்கெல்லாம் உடைக்கப்பட்டு இருந்தது. அது இப்போ புதுப்பிச்சு ஒரு புதுசாக சிவன் கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க, அது போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு கிராமம், அதாவது பழைய சிவரம். அந்த கிராமத்தில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திவரதருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோயிலில் மேலே ஏறிட்டு போய் பார்க்கலாம். இந்த கோயிலை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வந்து இங்கே இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் தர்மசங்கடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்து இப்போது படிக்கட்டேறி தான் மேலே போனோம். மேலே வந்து ஒரு மண்டபம்ன்றது இருக்குது. இந்த இடத்துல கோயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோயிலை வந்து பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வந்து மேலே மண்டபம் போகலாம். படிக்கட்டு அது பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். ஸோ கோயிலுக்குள்ளே வந்து கேமராஸ் அலவுட் இல்லை, மொபைல்ஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் தென் நாங்கள் போகிற டைமுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக நட சாத்திருச்சு. ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே போக முடியல. அவங்கக்கிட்ட கோயிலோட ஃபூட்டேஜஸும் ஃபோட்டோகிராஃப்ஸும் கேட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே காய்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், படி நிறையவே ஏறி போகுது. ஸோ இப்போது நாங்கள் மூணு பேரும் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கே வந்து மூச்சு வந்தது. மழை பெஞ்சு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து அழகாக போய் மேலே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் மூணு பேரும் மலை ஏறிட்டுருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செருப்பு போடாமல் மறந்து பண்ணிட்டோம் செருப்பை. ஸோ நானும் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுட்டேன். இருந்தாலும் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு இது தான் ஏறி இருப்போம். ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு பாதி மேலே ஏறிட்டோம், தோ இன்னும் கொஞ்சம் தான் ஏறிடலாம். வாங்க போவோம். இங்கே வந்து பார்த்தா கோயில் சூப்பராக தெரியும். அந்த இடத்துல இங்கே உட்காந்து, ஐயோ காய்ஸ் பாருங்க பாருங்க காய்ஸ், நாங்கள் இப்போ தான் மலை ஏறுறதுக்கு ஆரம்பித்தோம். ஆரம்பித்த இந்த டைமில் வந்து இதை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருக்குது இங்கே போகிறதுக்கு. செருப்பு பாருங்க காய்ஸ், சூப்பராக இருக்குது இடம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மலையேறின டயர்டில் இங்கே தர்மசங்கரம் நேற்று போகலாமா? எல்லாம் எழுதிட்டு போய் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சப்பாத்தி கல்லியில். ஸோ இப்போ நம்ம தலைவர் வந்து இதில் பேர் எழுத போகிறாரு. நம்மளோட கிஷோரோட ஐடியா தான் இது. அது காலியாகுது பெறுதில்ல. அட்ஜஸ்ட் பண்ணுவோம் காய்ஸ். நாங்கள் கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஃபுல்லமாக வந்து மலை ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது. நீட்டு நீட்டு படியாக இருக்குது. இந்த மலைக்கே எப்படி சொல்கிறோம், இன்னும் பருவத மலைலாம் போனால் என்ன நிலைமையோ தெரில. தான் எனக்கு தோப்பது எப்படி ஊற்றுது பாரு மூஞ்சில, அநியாயமாகவே இருக்குது. வேற லெவலு. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க காய்ஸ், கோயில் வந்து ரொம்ப அழகாக தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சுற்றி, இதுதான் வந்து முக்கூடல் ஆறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அம்மா கை வேற வலிக்குதுடா ஒரு மண்டபம் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மண்டபத்துக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதை அங்கே போயிட்டு நம்ம சொல்லுவோம் பார்ப்போம் ஓ நம்ம கடைசி படிக்கட்டுக்கு வந்தாச்சு இதை ஏறி முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த மண்டபத்தை ரீச் ஆயிடலாம் அப்பா மண்டபம் வந்துருச்சு காய்ஸ் இதான்டா பைத்தியம் ஸோ இதான் காய்ஸ் அந்த மண்டபம் ஸோ எப்படியோ மலை ஏறி வந்தாச்சு கோடிது ஹலோ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஒரு மண்டபத்துக்கு ஒரு 500 வருஷம் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய முகலாயர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோயில்களெல்லாம் வந்து கோயிலில் இருக்கிற சாமிகளெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி வர டைமில் இந்த அத்திவரதரை வந்து காப்பாற்றணும் காஞ்சிபுரத்தில் இருந்தால் அத்திவரதரை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த அத்திவரதரோட சிலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கோயிலோட கர்ப்பகிரகன்றது வந்து காலியாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாமின்றதை வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்த வரதராஜ பெருமாளை கொண்டு போய் தான் காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த கோயில்ன்றதை வச்சுருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து இப்போ அதனால தான் ஒரு மண்டபமாக வந்து காற்று அடிக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் தான் இருந்திருக்குது இந்த மண்டபன்றது பட்டு இங்கேருந்து வரதராஜ பெருமாளை கொண்டு போய் அங்கே வச்சதுனால இந்த இது இந்த ஒரு கர்ப்பகிரகன்றது காலியாகி இது வந்து ஒரு மண்டபமாக இருக்குது ஸோ இந்த மண்டபத்துக்கு வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மண்டபம் தான் பேருன்றதை வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மண்டபத்துக்கு இருக்க ஒரு 500 வருஷம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து இப்போ நம்புகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்ருக்கிறது தான் வந்து இந்த முக்குடல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க 3 ஆறு அதாவது பாலாறு செய்யாறு அப்புறம் இன்னொரு 6 பேர் ஒன்று சொன்னாங்க வந்து ஒன்றா சேர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கைஸ் இப்போ இந்த ஒரு வழியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிவன் கோயில்ன்றது அந்த இடத்துல இருக்குது ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம் இப்போ பசங்களாம் டயர்டாயிட்டானுங்க மலையேறி வந்தது முடியல காய்ஸ் இதுவே எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குது வேர்க்குது வேறு ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மண்டபத்தோட வரலாறு வந்து நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஸோ வாங்கடா இப்போ இந்த வழி போதில் இந்த வழி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது மலை மேலே அங்கே தான் போகுது வாங்க போகலாம் அங்கே அந்த ஃபஸ்ட்டு வந்து அங்கே சிவன் கோவில் இல்லை ஒரு இடிஞ்ச கோவில் ஒன்று இருந்தது அங்கே சிலைங்கெல்லாம் உடைக்கப்பட்டு இருந்தது அது இப்போ புதுப்பிச்சு ஒரு புதுசாக சிவன் கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மலையேறி நம்ம இப்போது சிவன் கோவில்கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குது எதனாலனா இப்போ வந்து லாக்டவுன்ன்றதுனால பூட்டி வச்சுருக்காங்க போல் அது மட்டும் இல்லாமல் மணி வேற ஒரு 12 ஆகுது மேபி நட கூட சாத்தியிருக்கலாம் ஸோ உள்ளே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் சிவலிங்கம் வச்சுருக்காங்க இந்த சிவலிங்கத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியநாதர் ஈஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ சாமி பேர் வந்து வைத்தியநாதர் ஈஸ்வரர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன கிராமம்தான் இது ஆக்சுவலாக ஸோ இங்கே பாருங்கள் காய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது கிளைமேட் பார்க்குறதுக்கு அண்ட் தென் லொக்கேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு கேமராவில் காட்டினா அவ்வளோவா தெரியுமான்னு தெரியல ஆனால் எங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் இங்கே பக்கத்தில் யாருன்னா இருந்தீங்கன்னா வந்து இந்த கோவில் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வந்து இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப காற்றடிக்கும் ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ காய்ஸ் சிவன் கோயிலை பார்த்தாச்சு அங்கே இருக்க மண்டபத்தை பார்த்தாச்சு இது ரெண்டு தான் வந்து இந்த இடத்துல மெயின் ஸோ அந்த மண்டபத்துக்கான வரலாறுன்றது வந்து இருக்குது
கீழே வந்து நம்ம கோயிலை வந்து பார்த்துட்டோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே மலை மேலே தான் நின்றுட்டுருக்கோம், இன்னும் கீழே போகலை. கீழே மேலேருந்து வந்து இங்கே நிறைய விஷயத்தை வந்து பார்த்தோம். ஒரு மண்டபன்றது இருக்குது, அதுக்கான வரலாறுன்றதை பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது தாண்டி வந்து இந்த கோயிலே வந்து இருக்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலோட வரலாறை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் அது கூட ஆட் பண்ணோம்னா அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து பேசிட்டாரு. ஆனால் ரொம்பவே வந்து பெரிய வீடியோ ஆகிடுச்சு, அதை வந்து கட் பண்ணாலும் யாருக்கும் புரியாது. அவர் சொன்னது வந்து ரொம்ப அப்படி சொன்னால் தான் புரியும், நீங்கள் நடுவில் கட் பண்ணால் புரியாது. அதனால் நாங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வளர்க்காமல் இதை வந்து குட்டியாக காமிச்சிட்டு, ஸோ அந்த வீடியோவில் வந்து நாங்கள் தனியாக அவர் பேசுனதை வந்து நாங்கள் போடுறோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அதாவது மாட்டு பொங்கல் டைமில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குமா. ஸோ கீழே வந்து பால முக்கூடல் ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆத்தான தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இப்போது திரும்பி நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. வாங்க, எப்படியோ இறங்கிட்டோம். இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன மலையாக தான் இருக்குது, பட் ஆனால் ஏறினா தான் தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. ஸோ அங்கே பாருங்கள், அந்த நம்ம கீழே பார்த்துட்டு வந்த கோயில் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த கோயிலில் இருந்த ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு இப்போ வரலாறுன்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ரொம்ப அழகாக இருக்குது வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இங்கே வரலாம், தாராளமாக வரலாம் இங்கே. ஸோ இங்கேருந்து கீழே இருக்க கிராமம்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. இந்த ஒரு வரலாறை வந்து நாங்கள் சொன்னோன்னா அது நல்லா இருக்காது. அது வந்து ரொம்ப வருஷமாக அந்த கோவிலே இருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக அடுத்த வீடியோவில் கேட்போம். ஸோ ஓகே கைஸ், நம்ம மலை ஏறி கீழே வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கோயில்லேயே ரொம்ப நாளாக இருந்த ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா.